திருச்சி அதவத்தூரில் FL2 மணமகில் மன்றம் என்கின்ற பெயரில் திறக்க இருந்த டாஸ்மாக் கடையை மூடக்கோரி விவசாயிகள் பொதுமக்கள் உண்ணாவிரத போராட்டம். திருச்சி மாவட்டம் உய்யகொண்டான் ஆற்றுப்பாலம் அள்ளித்துறை சோமரசம்பேட்டை அதவத்தூரில் கிழக்கு கிராம எல்லையில் மணமகில் மன்றம் என்கின்ற பெயரில் திறக்க இருந்த டாஸ்மாக் கடையை அகற்றக்கோரி தமிழக விவசாயிகள் சங்கத்தின் மாவட்ட தலைவர் சின்னத்துறை தலைமையில் விவசாயிகள் மற்றும் பொதுமக்களின் போராட்டம் நடைபெற்றது. இந்நிலையில் அதிகாரிகளின் பேச்சுவார்த்தையை தொடர்ந்து இன்று மாலை மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதீப் குமாரை நேரில் சந்தித்து டாஸ்மாக் கடை திறக்கக்கூடாது என வலியுறுத்தி கோரிக்கை மனு ஒன்றை அளித்தார். அதனைத் தொடர்ந்து தமிழக விவசாயிகள் சங்கத்தின் திருச்சி மாவட்ட தலைவர் சின்னத்துறை நிருபர்களுக்கு அளித்த பேட்டியில், கடந்த 2021 சட்டப்பேரவை தேர்தல் வாக்குறுதிப்படி திமுக தலைவர் MK ஸ்டாலின் ஆண்டுக்கு 500 மதுக்கடைகளை மூடுவதாகவும் 2026 முழு மது விளக்கை அமல்படுத்துவதாக தேர்தல் வாக்குறுதி அளித்தார். ஆனால் தமிழகத்தில் தற்பொழுது புதிதாக மதுக்கடைகளை திறந்து வருகிறார். அந்த வகையில் திருச்சி மாவட்ட எல்லைப் பகுதியில் புதிதாக டாஸ்மாக் மதுபான கடைகள் திறக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதை கண்டித்து போராட்டம் நடத்தினோம். அந்த போராட்டத்தை தொடர்ந்து மதுக்கடை திறக்கப்படாது என அதிகாரிகள் வாக்குறுதி அளித்தனர். ஆனால் அதையும் மீறி கடந்த ஜூன் மாதம் மீண்டும் FL2 மணமகில் மன்றம் என்கின்ற பெயரில் கடை நடத்திட அனுமதி வழங்கியுள்ளதை கண்டித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக தண்ணீர் இருந்த போராட்டம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதீப் குமார் பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. ஆனால் மீண்டும் நேற்று FL2 மதுபான கடை நடத்திட அனுமதி வழங்கியதை கண்டித்து அந்த கடை அருகே தண்ணீர் அருந்தா உண்ணாநிலை போராட்டம் இன்று நடைபெற்றது. அதிகாரிகளில் பேச்சுவார்த்தையை தொடர்ந்து இன்று மாலை மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து எங்களது கோரிக்கையை மனுவாக அளித்தோம். அதன் அடிப்படையில் தற்போது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் அந்த மணமகில் மன்றத்தை நிரந்தரமாக அடைப்பதாக வாக்குறுதி அளித்துள்ளார். அப்படி மீண்டும் கடை திறக்கப்படும் ஆனால் மிகப்பெரிய போராட்டம் நடைபெறும் என தெரிவித்தார். கடந்த 2021 சட்டப்பேரவை தேர்தல் வாக்குறுதிப்படி மாண்புமிகு MK ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிப்படி ஆண்டுக்கு 500 மதுக்கடைகள் வீதம் ஓடி 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்குள்ளாக முழு மதுவிலக்கை அமுல்படுத்துவேன் என்று சொன்னார்கள். ஆனால் அவர் இப்பொழுது புதிதாக மதுக்கடைகளை திறந்து கொண்டிருக்கிறார். அதன் ஒரு பகுதியாக கடந்த ஆண்டு 2023 திருச்சி திருவரங்கம் வட்டம் சோமரசம்பேட்டை பகுதியிலே 61 கிழக்கு கிராமத்திலே அள்ளித்துறை சோமரசம்பேட்டை இணைப்பு உய்யகொண்டான் பாணவர்களை FL2 மணமகில் மன்றம் என்கிற பெயரில் ஒரு கடை திறக்கிறதுக்கு எத்தனைத்தார்கள். அன்றைக்கே நாங்கள் போராட்டம் நடத்தி தடுத்து விட்டோம். மாவட்ட ஆட்சித்தலைவர் வாயிலாகவும் கலால்துறை மேலாளர் வாயிலாகவும் கடிதம் கொடுக்கப்பட்டது. இனி இந்த கடை இங்கே வராது என்று அவங்களுக்கு ஏற்கனவே கடிதம் கொடுத்துருக்கின்றார்கள் கடந்த ஆண்டு. இப்போ அதன் பிறகு திரும்பவும் அவங்க கடை திறக்கிற மாதிரினா கடந்த 24/6/2024 அன்று இதே மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து உண்ணாவிரதம் இருந்தோம். கடந்த 6ஆம் தேதி 6/9/2024 திரும்ப இந்த FL2 மணமகில் மன்றம் அங்கே வரக்கூடாதுங்கிறத சுட்டி காட்டி போராட்டம் நடத்தினோம். மாவட்ட ஆட்சித்தலைவர் நேரில் அன்றைக்கு கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி FL2 மணமகில் மன்றம் வராது என்று சொன்னார். ஆனால் நேற்றைய தினம் 15/9/2024 நேற்று கடை மதியத்துக்கு மேல் திறக்கப்பட்டது. இரவு மாவட்ட ஆட்சித்தலைவரை கைபேச்சி வாயிலாக தொடர்பு கொள்ளும்பொழுது கடை நிச்சயமாக போர்டு இருக்கும், கடை வராது என்று நினைத்து சொன்னார். இன்றைக்கு நாம் காலையில் கடை திறந்த காலையில் தண்ணீர் அருந்தால் உண்ணாநிலை போராட்டம் மக்கள் போராட்டமாக இன்றைக்கு மாறியது. இருந்தும் இன்றைக்கு கலால் துறையை கோட்டை அலுவலர் அவர்கள் வட்டாட்சியர் அவர்கள் வந்து இன்றைக்கி வாக்குறுதி கொடுத்து கடிதம் அனுப்பி மாவட்ட ஆட்சியர் திட்டம் இப்போ பேச்சுவார்த்தைக்கு இன்றைக்கி இதே இன்றைக்கி 16ஆம் தேதியே கூட்டு வந்தார்கள். மாவட்ட ஆட்சியர் எங்கள்கிட்ட எங்களுடைய இதில் கட்டுப்பாட்டில் இல்லை, இது வந்து சென்னை மாநில கலால்துறை ஆணையர் கட்டுப்பாட்டில் இது வந்திருக்கு அப்படின்னு சொன்னார். யாருடைய ஆதரவாக இருந்தாலும் மாவட்ட ஆட்சியர் கட்டுப்பாட்டில் தான் இங்கே வரணும், மாவட்ட ஆட்சியர் அனுமதி இல்லாமல் இங்கே வர முடியாதுங்கிறத ஏற்கனவே தொடர்ந்து போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம். அந்த கடிதங்களெல்லாம் இப்போ சுட்டி காட்டி கமிஷனருக்கு ஒரு கடிதம் கொடுத்து நான் அந்த கடையை மூடித்தரேன்னு சொல்லி இப்போ வாக்குறுதி கொடுத்துருக்காரு. இந்த வாக்குறுதியை நம்பி நாங்கள் போகலை, அடுத்த மக்கள் போராட்டமாகவும் இது மாறும். அதே நேரத்தில் இப்போ கடந்த 2 நாளைக்கு முன்னாடி மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வருவதற்கு முன்னாடி சாராய மந்திரி முத்துசாமி அவர்கள் சொல்கிறாரு, ஐயாவுக்கு முதல்வர் அவர்களுக்கு எல்லளவும்
மதுபான கடைகள் திறக்க இதில் படிப்படியாக கடையை மூடுவோன்னு சொல்லியிருக்காரு. இந்த எஃபல் டூ மணமகள் மன்றம் என்னான்னு கேட்கும்பொழுது, கடந்த ஜூலை 13 சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை அமர்வில் மாண்புமை நீதியரசர் புகழேந்தி அவர்கள் தலைமையில் நடந்த அந்த வழக்கில் எஃபல் டூ மணமகள் மன்றம்னாக விபச்சார விடுதி, அது சமூக சேவைன்னு சொல்கிறார். ஒரு வழக்கறிஞர் வழக்கு போட்டிருக்கார், நான் அதில் பார்ட்னராக இருக்கேன், நான் சமூக சேவை செய்கிறேன், பாலியல் சமூக சேவை செய்கிறோம், இதை போலீஸ் தொந்தரவு கொடுக்குதுன்னு சொல்லியிருக்காரு. நீதிமன்றத்தில் அந்த பத்திரிகை விஷயத்தையும் இப்போ கலெக்டர்கிட்ட எடுத்து காட்டினேன். இது எஃபல் டூ மணமகள்ன்றா மது மாது சூது இத்தனையும் இருக்கிறத நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். நீங்கள் தமிழ்நாடு முழுக்க முழு மது விளக்க அமுல்படுத்தணுங்கிறத கருத்தை வலியுறுத்தி தான் பண்ணுறோம். அதே நேரத்தில் அன்பு சகோதரர் மு க ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக இருந்துக்கிட்டு 2026 சந்திக்கிறேன்னா இந்த முழு மது விளக்கை அமுல்படுத்தாமல் அடுத்த தடவை அவர் ஜீரோ ஆயிடுவாருங்கிறத மக்கள் கருத்தாக பதிவு பண்ணுறேன். ஆமாம், இதை வந்து இதை எதை கவனத்தில் எடுக்கலைன்னா அடுத்த தடவை திராவிட மாடல் ஆட்சி 0 ஆகுங்கிறத மக்கள் கருத்தாக பதிவு பண்ணி திருச்சிராப்பள்ளி மாவட்ட தமிழக விவசாயிகள் சங்கம் கட்சி சார்பற்ற அமைப்பின் சார்பாக மாப்பா சின்னத்துறை மாவட்ட தலைவராகிய நான் பதிவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.